சிறப்பான முயற்சிகளை வெல்லுங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான மசாலா பிரெட் போட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் பிரெட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க நீங்க மில்க் பிரெட்டா இருந்தாலும் சரி கோதுமை பிரெட்டா இருந்தாலும் சரி ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க அடுத்து நாலு முட்டை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இது பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கோங்க அடுத்து தக்காளி தக்காளி இதுவும் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கோங்க அடுத்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து மல்லி தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா தூள் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து மசாலா பிரெட் போட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க நம்ம முத மசாலா பிரெட் புட்டுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி பிச்சி போட்டுக்கோங்க இந்த இந்த சைடுல இருக்கிற அத அந்த தோளோடவே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து இத வந்து அதாவது பிரெட் கிரம்ஸ் எல்லாம் செய்வோம் பாருங்க அந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சுக்கணும் இத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க மிக்ஸி ஜார்ல போட்டு பிரெட்டை போட்டு அரைச்சிட்டேன் பாருங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்கணும் ஒரு மாதிரி பிறுபிறுன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து மிக்ஸி ஜாரை வந்து நல்லா வந்து அதை வந்து தடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போடுங்க இப்போ வந்து அடுத்தது வந்து மசாலா பிரெட் புட்டுக்கு வந்து அடுத்தது என்ன செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க நம்ம மசாலா பிரெட் புட்டுக்கு முத வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ஆயில பாருங்க ஊத்து கொஞ்சூண்டு ஊத்திக்கோங்க போதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை வந்து இதல போட்டுக்கோங்க போட்டுட்டு இத வந்து நல்லா வணக்கிக்கோங்க இது நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நம்ம வெங்காயம் போட்டுறோம் அது நல்லா வணங்கிருச்சு இந்த அளவுக்கு நீங்க வணக்கினா போதும் இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த தக்காளியையும் இதலயே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் நல்லா வணக்கிக்கோங்க இது நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தக்காளி போட்டுறோம் அதுவும் நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா இது அதையும் நல்லா வணக்கிக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுருவோம் மிளகாய் தூள் அடுத்து மல்லி தூள் அடுத்து கரம் மசாலா தூள் அடுத்து உப்பு கொஞ்சோண்டு மிளகு தூள் கொஞ்சோண்டு எடுத்துறோம் அதையும் போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் இதையும் போட்டுக்கோங்க இதையும் கை விடாம நல்லா வணக்கிக்கோங்க இந்த பச்சை வாடை போனவனே உங்களுக்கு நான் அடுத்து காட்டுறேன் பாருங்க பாருங்க நம்ம மசால் போட்டது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டேன் பச்சை வடையும் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்குவோம் மெதுவாக உடச்சிக்கோங்க இந்த முட்டை ஓடலாம் வந்து உள்ளே போகாத மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க அடுத்தது நான் ஏற்கனவே மீதி இந்த மூணு முட்டையையும் உடச்சி இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன் இதையும் இதில் ஊற்றிக்கிறேன் இதையும் கை விடாம நீங்க வந்து கிளறிக்கங்க நம்ம முட்டை பொரியல் எல்லாம் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி நம்ம இத பண்ணிக்கணும் இது நல்லா பொரியல் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க நம்ம முட்டை போட்டுறோம் முட்டை பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா நீங்க கை விடாம கிளறிக்கோங்க அதே மாதிரி பாருங்க நமக்கு கெடாயிலையும் வந்து இப்படி ஒட்டாம வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதான் இது இந்த பதம் இப்போ நம்ம இத வந்து இறக்கிக்குவோம் இறக்கிட்டு அடுத்து நான் இந்த குக்கர்ல வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி இதல வச்சுக்கோங்க வச்சிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா குக்கர் மூடி இருக்கு பாருங்க அதல கேஸ் கட் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இத வந்து மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதல வந்து ஆவி வரும் அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா பிரெட் போட்டு வந்து நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க பாருங்க தண்ணி ஊத்தி குக்கர்ல வச்சிருந்தேன் பாருங்க அது வந்து மேல் இருக்கலால வந்து ஆவி வந்திருச்சு இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புட்டு குழா வந்து நம்ம வச்சிருப்போம் அதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க புட்டு குழாவை இதில் வந்து இதுக்குள்ளே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சு கொடுத்துருப்பாங்க அந்த அச்சை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு அது நல்லா நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முட்டை பொரியல் வச்சுருந்தோம் பாருங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இருங்க நல்லா இது உடச்சி விட்டுறேன் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம பிரெட்டை வந்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதிலேருந்து இதை வந்து நீங்கள் ரொம்ப அழுத்தி போட்டுறாதீங்க
இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாகவே அதை போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தது முட்டை ப்ரெட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் அடுத்தது எல்லாமே இது ஃபுல்லாகவே ரிப்பீட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் பொட்டுக்கொள்ளால் வந்து முட்டை அப்புறம் ப்ரெட்டு இப்படியே மாற்றி மாற்றி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். லாஸ்டில் மட்டும் நமக்கு மேலே வந்து முட்டை பொரியல் வர மாதிரி மேலே போட்டுக்கோங்க. இப்போ வந்து மூடியை வந்து இதை மூடியை மூடிக்கோங்க. மூடிட்டு நமக்கு வந்து இது மாதிரி ஹோல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஹோலில் வந்து அந்த நம்ம குக்கரோட ஹோலை வந்து இதோட ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே நம்ம எப்பொழுதும் வந்து விசில்லாம் வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்த்திங்கன்னா புட்டு மேக்கரில் வந்து நம்ம ப்ரெட்டு இந்த முட்டை பொரியல் எல்லாம் போட்டுட்டோம். போட்டு இது பாருங்கள், மேலே வந்து அந்த 3 ஹோல்லையும் வந்து ஆவி வரும். அப்போ வந்து நமக்கு வந்து வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்தது இந்த மூடியை கலட்டிக்கோங்க. கலட்டிட்டு அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி இதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில்வர் குச்சி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், இங்கே பின்னாடி அந்த பின்னாடி இருக்க அந்த ஹோல்லேருந்தே நம்ம வந்து இதை வந்து குத்தணும். குத்தி விட்டிங்கன்னா அந்த முன்னாடி வந்து நமக்கு அந்த புட்டு வந்து மெதுவாக வரும். இங்கே பாருங்கள், இருக்க மெதுவாக நீங்கள் இதை வந்து ஒரு தட்டில் வந்து இதை வந்து தள்ளிக்கோங்க. நமக்கு டேஸ்டியான மசாலா ப்ரெட்டு புட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு ருசியான மசாலா ப்ரெட்டு புட்டு வந்து தயாராயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய சுவையான மசாலா ப்ரெட் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா, வீட்டில் முட்டை இருந்ததுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம மேஜிக்கல் வெல்லும் சேனல். நன்றி.